வழி விடுங்க. என்ன, நான் கொஞ்சம் முன்னாடி போய்க்கிறேன். வேற யாருமா டிக்கெட் எடுக்கணும்? கொஞ்சம் வழி விடுங்க. எங்க போறீங்க? இதோ சொல்றேன், இருங்க. எனக்கு ஒரு நாகர்கோயில் கொடுங்க. கொடுங்க. ஹலோ, சில்லற தர இறியா? ஹலோ, யோ சாவுக்கிறக்கி, அதான் தரங்கறல்ல. அட, உங்ககிட்ட இல்ல, நீங்க சொன்ன. சூப்பர் ஃபிகர் பா. ஹலோ, எங்க போறீங்க? நாகர்கோயில் அசோகண்ண வீட்டுக்கு. இங்க வந்து உட்காருங்க. எனங்க குழந்தை கொஞ்சம் மடியில வச்சுக்கிறீங்களா? வா, இங்க இடம் இருக்கு. பரவாயில்ல, நான் இங்கே நின்னுக்கிறேன். வா வா. ஓகே, வரேன் இரு. வெரி வெரி தேங்க்யூ. ஹலோ, எங்க போறீங்க? நாகர்கோயிலுக்கு போறேன். யார பார்க்க போறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். கோபப்படாதீங்க, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததுல அதனால தான் கேட்டேன். நான் மட்டும் இதுக்கு முன்னாடி உன்ன பார்த்தனா? நீ யாருன்னு உன்ன நான் கேட்டனா? எதுக்கு கேட்கணும், நானே சொல்லிடுவேனே. என் பேரு நீலகண்டன். நாகர்கோயில் அசோக் அண்ணனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன, உங்களுக்கு அவரை தெரியுமா? இல்ல. அப்படின்னா நான் சொல்றேன், அசோக் அண்ணன் வீட்டுல கம்ப்ளீட் புக்கிங் எங்க மாமா தான். புக்கிங்கா? அதுதாங்க சமையல். குக்கிங்? அதேதான். மாமாவுக்கு இப்ப உடம்பு சரியில்லை, அதுக்கு பதிலா புக்கிங்க்கு போறது. அப்புறம் புக்கிங்? ஆமாங்க, குக்கிங். எங்க மாமாவோட பொண்ணு மல்லிகா, நான் கட்டிக்க போற பொண்ணு, என் முறப்பொண்ணு. இந்த பொண்ணு விஷயம், அழகான பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புனா ஆபத்துல முடியுங்கிறது எல்லாருடைய அபிப்பிராயம். அதனால டவுன்ல புக்கிங் வேலையை விட்டுட்டேன். அசோக் அண்ணன் வீட்டுக்கு வேலைக்காக போய்கிட்டு இருக்கேன். மல்லிக்கு துணையா இருக்கேன்ல. நானும் அசோக் அண்ணன் வீட்டுக்கு தான் போறேன். வேலைக்கா? அங்க என்ன வேலை? பாடிகார்ட். பாடிகார்ட். பாடிகார்டா? அசோக் அண்ணனோட அங்கரக்ஷ. அசோக் அண்ணனுக்கு காவலனாவா? ஆமா, வரதன் சார் தான் என்ன அனுப்புனாரு. இது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர். ஒரு முதல்ல இஸ்மாயில கூப்பிட்டு நான் விஷயம் என்னன்னு சொல்றேன். இஸ்மாயில், நான் தான் நீலகண்ட பேசுறேன். நம்ம அசோக் அண்ணன் உயிருக்கு பெரிய ஆபத்தான். அட, உண்மையா தாங்க சொல்றேன். நியூஸ் வரத சாருக்கு கிடைச்சிருக்கு. உடனே வரத சாரு அசோக் அண்ணனுக்கு பாடிகார்டு அனுப்பியிருக்காரு. அவர் வண்டியில கூட தான் இருக்காரு. இனிமே பிரச்சனையே இல்ல, எல்லாத்தையும் இஸ்மாயில் பாத்துப்பாரு. இவன் வேற பில்டப் கொடுத்து பீதியை கிளப்பி விட்டாரே. ஓகே, தயவு செஞ்சு இதை ஒரு பெரிய விஷயமாக்காதீங்க. நான் வந்தது நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியும். அசோக் அண்ணன் வீட்டுல கூட இந்த விஷயத்த சொல்லியாச்சு. என்ன, எங்க இருக்க? சீக்கிரம் வா, பாடிகார்டு வந்துட்டாரு.
எங்க இருக்காரு? யாரோ அங்க ப்ளூ ஜீன்ஸும் மெரூன் டீ-ஷர்ட்டும் போட்டு வராரே, அவர்தான். பசிக்குதா பாடிகார்டு? பாப்பா உன்னை கடிச்சு சாப்பிடும் போல இருக்கு. ஐயே, இவர் பாடிகார்டா? ஆ, பார்த்தா அப்படி தோணவே இல்லல்ல. இது அசோக் அண்ணனோட கார்மெண்ட் ஃபேக்டரி. நம்ம நாகர்கோயில இருக்கிற அசத்தல் ஃபிகர்ல இங்க தான் வேலை செய்துங்கோ. ஏய், பாடிகார்டு இங்க தான் பாக்குறாரு. பின்னாடி வர்றது என் மர பொண்ணு மல்லிகா. என்ன மாதிரியே தான் நல்ல பூட்டிபுல். சலாம், வணக்கங்க. இவர் தான் நம்ம அசோக் அண்ணனுக்காக வந்திருக்கிற பாடி கார்ட். வணக்கங்க. அவர் இங்க இல்லையே, என்ன பண்றது? இல்ல, அவர் எங்க இருக்காருன்னு சொன்னீங்கன்னா போதும், நான் போய் மீட் பண்றேன். எங்க? துபாய்க்கா? யோ, அவர் நாளைக்கு சாயங்காலம் தான் இங்க வருவாரு, அதனால நீ போயிட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வா. ரெண்டு நாளா? ஐயோ, நான் இங்க இருந்து திரும்பி போக முடியாது. ஊருக்கு போறதுக்கு அரசாங்கம் அனுமதிக்கணும்ல. டேய், நீ அந்த நீலகண்டன்ல உன்னை இங்க வேலைக்கு வாடான்னு சொன்னா இந்த ஆளு கூட நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்க வரும்போது இவரே என் கூட பஸ்ல வந்தாரு. நான் இஸ்மாயில கூப்பிட்டு விவரத்தை சொல்லிட்டேன். அப்படின்னா நீ பஸ்ல வரும்போதே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அது நல்லது தானே. வெடி அது இதுன்னு அமக்களப்படுத்திட்டோம்ல. அப்படியே ரெண்டு வெடியை கொளுத்து இவன் தலையில போட வேண்டிதானே. பாடிகார்டு பேரு ஜெயகிருஷ்ணன். ராஜன், ராஜன், பாண்டிய ராஜன். எங்க கணக்கு புள்ள. எனக்கு ஒரு யோசனை தோணுது. அசோக் அண்ணா வர வரைக்கும் இந்த பாடிகார்ட நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்க வச்சா என்ன? அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்குவாடா? அவ தானே இப்ப சூப்பர்வைசரா இருக்கா? யாரு? அம்முவா? அம்மு கிட்ட நான் பேசி சம்மதிக்கிறேன். நான் ஏதோ ஆர்ச்சல் நினைச்சேன், இத வேற கொண்டு வந்துட்டேன். ஒரு ரோசா பூ கொடுத்தா பத்தாதா? என் சைஸுக்கு அதுவே அதிகண்டா. கடவுளே, தப்பிச்சு போயிட்டாங்களா? யாரடி இது? நியூ அட்மிஷன். முடியாது. உன்கிட்ட சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? அம்முக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. அவ பின்னாடி லவ் கிவ்னு யாராவது சுத்தினாங்கன்னா அவன இல்ல ஒன்னதான் கொண்டுடுவோம். இல்ல மேடம், அப்படி எதுவும் நடக்காது, நடக்காம நான் பாத்துக்கறேன். எங்க இருக்கீங்க? காலேஜ் போயிட்டீங்களா? வந்தாச்சு மேடம், வந்தாச்சு. அம்மு ரெண்டும் கிளாஸ் கூட போயிட்டு இருக்காங்க, நானும் அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கேன். டோன்ட் வரி. ஸ்டூபிட், நான்சென்ஸ், ஃபூல். பொண்ணுங்க போற டாய்லெட் குள்ள தான் நீ டியூட்டியை பாத்துக்கிட்டு இருக்கியா? சார், நான் நோ மோர் எக்ஸ்கியூசஸ். இதுக்கு முன்னாடி நீ படிச்ச காலேஜ்ல பெரிய தாதாவா இருந்தன்னு கேள்விப்பட்டேன். இருந்து இந்த காலேஜ்ல உனக்கு சீட் கொடுத்தது உன்னுடைய மார்க் லிஸ்ட் பார்த்து தான். நீ மட்டும் ஒழுங்கா எக்ஸாம் எழுதி முடிச்சிருந்தா அந்த காலேஜ்ல நம்பர் 1 ஸ்டூடண்டா வந்திருப்பேன். இதுக்கு மேலே படிப்பை பாதியில நிறுத்திட்டு வெட்டியா சுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கே நீ. இப்போவும் நீ ரேங்க் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கடவுளே, இவரே இந்த வாங்க வாங்குறாரு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக காலேஜ் விட்டு வெளிய அனுப்பாம இருக்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இதுக்கு மேல இந்த மாதிரி கேவலமான வேலை எல்லாம் பண்ணாம கிளாஸ்ல உட்கார்ந்து ஒழுங்கா படி. குட் மார்னிங், குட் மார்னிங, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஜெய கிருஷ்ணா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கேயாவது போய் உட்காரு. நோ,
Sit down, sit down. Karu. Sit down, please. Karu. Hello, unnada okkarun sonna. Sorry, sir. Yedhukku sorry? Okkara edathile unakku edha prachanaya? No, sir. Then? I'm not supposed to sit, sir. I'm a bodyguard. Bodyguards ukkara mattanga, sir. Silence, silence. Bodyguard? Yaarukku? Un per enna? Jay Krishnan. If you are becoming oversmart, stage is there outside. Or sit down. Jay Krishna, please. Okay, come on. Long time before the theories of feminism emerged, a protagonist said, man has no children, only women has children. When we die childless, world becomes women's. Amu? No. Who is that protagonist? Come on, explain the context. Rendu maasam vacation kudutha padichadella marandutta. Come on. Pinna college ku neengala edhukku varinga? Badal sollama eppadi nikkira paaru. Therinja solla. Sir, these are the last words of the captain, the protagonist of the play, Father, by author Steinberg. Silence, silence. Unkitta yaradhu ippa kettaangala? Un per enna Ammuva? அம்முத சொல்லணும் ஏன் பிடிவாத படிக்கிறீங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சா போதாதா ஷட் அப் அண்ட் கெட் அவுட் கெட் லாஸ்ட் சார் அம்மு சிட் டவுன் தென் டுடே வி ஸ்டார்ட் வித் தி கிரேட் ஷேக்ஸ்பியர் பாடி காட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் தி ரொமான்டிக் பாடி காட் பாடி காட் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஜெய கிருஷ்ணன் நாங்க எல்லாரும் அம்முவோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வெட்டியா இங்க வரச்சிட்டு நிக்காம அங்க எங்கயாவது போய் உட்காருங்க நீங்க இங்க நின்னா உங்களுக்கு பேச்சும் வரல மூச்சும் வரல மூச்சு விட முடியாம இருக்கிறதுக்கு நான் என்ன மூக்கலயே நிக்கற முக்காலுக்கு போறேன் ஜெய கிருஷ்ணா சொல்றது கேளு ஆ அவனுக்கு நான் யாருன்ற விஷயம் இன்னும் சரியா தெரியல இப்படியே போயிட்டு இருந்தா அவன் கையால கண்டிப்பா ஆடி வாங்குவேன் ஐயோ கை போச்சே அம்முக்கு அவன் ப்ரொடக்ஷன் பண்றது போய் இப்ப அவகிட்ட இருந்து அம்மு காப்பாத்த வேண்டியதா போயிடுச்சு அதனால தான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன் ஜெய கிருஷ்ணா கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருங்கன்னு அவன் அப்படி எல்லாம் ஈஸியா எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி தெரியல அவன் எப்படி வரப்பா நிக்கிறான் பாரு ஒத்த யானை அப்படின்னா அம்மா கிட்ட இருந்து அந்த ஆளு ஒதுக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க அவன் வயத்தை கலக்கி விட்டா எப்படி இருக்கும் சூப்பர் இவனோட அப்பாவும் இப்படித்தான் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே பேதி மாத்திரை தான் கொடுப்பாரு அந்த பாடி கார்டுக்கான ட்ரீட்மெண்ட்ட நாங்க இல்ல நீங்க கேர்ள்ஸ் தான் கொடுக்கணும் உங்கள யாராவது ஒருத்தர் ஃப்ரீக்வெண்டா அந்த ஆளை போன்ல கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அது எதுக்கு அந்த லைனை வச்சு தான் அவனை நம்ம லைனுக்கு கொண்டு வர முடியும் ரமலர் நீதான் கரெக்ட் உனக்கும் அவன் ஃபிட்னஸ்க்கும் கரெக்டா செட் ஆகும் என்னால முடியாது அப்படினா அம்மு நீ அந்த ஆளு நம்பரை கொடு இந்த காலேஜ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் அவன் நம்பரை கொடுக்கறேன் ஏதாவது ஒரு லைன் அவனுக்கு செட் ஆயிடும் என்னால முடியல அந்த ஆளு கூட காலேஜ்க்கு போறதுக்கு அவன் ட்ரெஸ்ஸும் கூலிங் கிளாஸும் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கறாங்கம்மா ஆஹா அங்க சிரிச்சு கிண்டல் பண்றவங்க லிஸ்ட என்கிட்ட கொடு அத்தனை பேர் பல்லையும் உடைக்க சொல்லி அவங்கிட்ட நான் சொல்றேன் கிழிஞ்சது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவங்கிட்ட சொல்லி அவனோட யூனிஃபார்ம் ஓது மாத்த சொல்லுங்க எதுக்கு மாத்தறோம் ஒன்னால முடிஞ்சு அங்க இருந்து படி இல்லனா கிளம்பி இங்க வந்துரு உன்னை யாரும் இங்க கட்டாயப்படுத்தி அனுப்பலல்ல நல்ல ஆளு தான் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றா எங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த டிரெஸ் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பினதே அவங்க அம்மா தான் தெரியுமா ஆஹா அது சரி அப்ப அந்த ஆளு சொல்லி பிரயோஜனம் இல்ல இருந்தாலும் போட்டுட்டு நடக்கிறவனுக்கு அறிவு வேண்டாம் அந்த டிரெஸ்ஸுக்கு என்ன குறை பாக்குறதுக்கு அழகா தான் இருக்காரு என்ன அழகு கேவலமா இருக்காரு யாரு இங்க கேவலமா இருக்கிறது நானா நாங்க பாடி கார்ட பத்தி பேசிட்டு இருக்கோம் என்ன பேசுறீங்க அந்த ஆளு அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு காலேஜுக்கு வரக்கூடாது ஐயய்யே டிரெஸ் போடாம காலேஜுக்கு வந்து அசிங்கமா இருக்காது நீ வேற வந்து ஏன் இப்படி படுத்துறப்போ அசிங்கமா பேசாத பொறந்தபடியா நீ காலேஜுக்கு வரணும் நாங்க எதிர்பார்க்க பொறந்தபடியா காலேஜுக்கா அது எப்படி முடியும் டிரெஸ் போடாம காலேஜுக்கு போகணும்னா டிரெஸ் போடணுமா போடக்கூடாது நீ முடிவு பண்ணிக்க நீ எதுக்கு என்ன தேய்ச்சி நிக்கிற பொறிக்கிறதுக்கா இல்ல குளிக்க போறேன் சரி நீ போய் குளி நான் தேய்க்கிறேன் நான் என் வேலையை பாத்துக்கிறேன் நீ போய் படுத்து தூங்கு இதுக்கு முன்னாடி பரோட்டா மாஸ்டர் இருந்தான் போல இருக்கு
கடவுளே, பின்பக்கமா வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்க முடியலப்பா. பணி என்னது தீர வாசம் வருது, இங்க தூங்கினவ தீஞ்சு போயிட்டாலா? கடவுளை, இதை செஞ்சவரைய கண்ணு முன்னாடி நின்று என்ன போட்டுக்குவேன்? பின்னாடி ஒரு பிளைண்ட் நடந்து வர இருப்பாரு, அவர் அப்படியே தோள்ல கை தாங்கலா கூட்டிட்டு போக கூடாதா? ஜெய கிருஷ்ணா ப்ளீஸ், அட்லீஸ்ட் அந்த கண்ணாடியாவது கைட்டுங்களே. நோ, கிளாஸ் கைட்டா நான் வாஷ் பண்றேன், உங்களுக்கு தெரிஞ்சு போகும். இந்தால அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். நீ வா. என்ன சொல்லலையே? நீ ஏதாவது சொன்னியா? இல்லையே. சரியான லூஸ். மறுபடியும் வா, எனக்கு சக்தி இல்ல. எவ்வளவு நேரம் நாங்க எங்கேயே நிக்கிறது? ஏன் இவ்வளவு லேட்டு? ரம்லத், நீ அதை விட்டு கொடு. நல்லா இருக்குல்ல? ஹலோ, அம்மா எங்க இருக்கா? அம்மா உள்ள போயிருக்காங்க, நாங்க வெளியில நிக்கிறேன். வெளியில நிக்கிறியா? கூட போய் நில்லு. ஓகே மேடம். ஏய், அவ பக்கத்துல போய் நில்லு. ஐயோ, அப்படி எல்லாம் நிக்கிறது தப்பு. அம்மா டாய்லெட்ல இருக்காங்க. டாய்லெட் கிட்டயா நிக்கிறேன்? அங்க இருந்து தள்ளி நில்லியா. சே, கொஞ்ச நேரத்துக்கு அந்த பாடிகார்டோட தொல்லை இருக்காதுப்பா. அதுக்குள்ள நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணிடணும். ஹே, நீ பொண்ணுங்களுக்கு போன் நம்பர் குடுக்கறேன்னு சொன்னியே, என்னாச்சு? யாரு வாங்குறாங்க? அவனோட நம்பர் கூட ஒருத்திக்கும் வேண்டாமா? கடைசியில வேற வழி இல்லாம எல்லா பொண்ணுங்களுக்கும் என் நம்பரை கொடுத்துட்டேன். எதுக்கு? நீ எதுக்காக எல்லா பொண்ணுங்களுக்கும் நம்பர் குடுக்கறியோ அதுக்காக தான். இதுக்கு தான் சொல்லுவாங்க, கல்யாணம் நம்பல குள்ளன நம்ப கூடாதுன்னு. ஐயோ போதும். ஏய் ஜோசப், என்ன அந்த பாடிகார்ட் இங்க வரதுக்கு முன்னாடி நாம ஒரு பிளான் பண்ணனும். எப்படியாவது அந்த ஃபார் ரோமியோ, ஹி இஸ் ஹெவி ஹார்ட்டட் வித் ஹிஸ் ஆன் சாரோஸ் அண்ட் ஹர் லவ் வில் ஆட் மோர் அக்சஸிபிலிட்டி இன் தி லவர்ஸ் ஐஸ். அம்மோ சாரி, எனக்கு தூக்கம் வந்தது. காலையில எழுந்து படிக்கிறோமே. ஓகே, தென் கோ டு ஸ்லீப். குட் நைட். தேங்க் யூ. கிளாஸ் முடிஞ்சது. ரெண்டு பேரும் நாளை காலையில 4 மணிக்கு எல்லாம் புக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்க வந்துருங்க. அடுத்த பீரியட் ஆரம்பிச்சாச்சு, உட்காருங்க.
என்னாச்சு? வேண்டாம், நாங்க இப்பவே எழுதிட்டு படுக்கிறோம். நீங்க சொல்லுங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? இப்ப போய் தூக்கிட்டு காலையில எந்திரிச்சு வந்தா போதும். போங்க, போய் தூங்குங்க. உனக்கு என்ன தூக்கம் வரலையா? தூங்க விட்டா தானே. உள்ள வந்து தூங்குடா. நீ என்ன ஹெட் மாஸ்டர்? ஹலோ, ஜெயகிருஷ்ணன் இருக்காரா? நான் உங்களோட பெரிய ஃபேன். ஐயோ, ஃப்ரீ நவ? என்ன, நான் தான் பேசுனேன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஐயோ, கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி? அப்போ நானே ட்ரை பண்ணி பாக்கட்டா? அம்மோ, தேவையில்லாத பிரச்சனை வந்துடும், போயிடு. என்ன பிரச்சனை? நானே போன் பண்ணிக்கிறேன். ஹலோ, யாரு? ஹலோ, 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 நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, ஹே அம்மு, வேண்டாடி. ஏய், சுமார், இதுதான் நடுவுல. ஹலோ, யார் அது? முதல்ல தூங்குங்க, நம்பர் வந்ததா எந்திரிச்சு கேக்கலாம். உங்களுக்கு யாருங்க வேணும்? இது ஜெயகிருஷ்ணனோட போன் தானே? எஸ். நீங்க யாருங்க? அவரோட லவ்வர். காதலியாம்பா? காதலியா? உன்னோட காதலி ஏன் எனக்கு போன் பண்றா? என் காதலி இல்ல, உன் காதலி. நீ தான் சொன்ன. என்னோட காதலியா? யாரு நீ? உனக்கு வேற வேலை இல்லையா? அடிச்சு பழகுற எல்லாம் கைட்டு விழுந்துடும். வெயிடு போன, நீ படுத்துக்க. இந்த முறப்பு காட்டுறான். ஓபனிங் இதுவே தாராளம். ஸ்டாப் பண்ணி வச்சாச்சு, மத்தது நாளைக்கு பாத்துக்கலாம். ரேணு, அம்மோ, கதவை தரங்க. எழுந்துருங்க, மணி நாலாச்சு. கமான், கமான். குட் மார்னிங். குட் மார்னிங். சீக்கிரமா ரெண்டு பேரும் முகங்கள் விட்டு கீழே வாங்க. கமான், கெட் ரெடி, கெட் ரெடி. அம்மு, 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 கமான், கமான், கெட் ரெடி. தொல்ல பண்றானே. கெட் ரெடி, கமான். சீக்கிரம் கீழே வாங்க. எந்திரடி, இல்லனா மறுபடியும் அவர் வந்துருவாரு. Like any other dramas of Shakespeare, King Lear's opening scene has also got its own importance. Let's see how Shakespeare opens the talk. King Lear is a tragical drama of the author. As the opening scene discusses about the partition of the kingdom,
about the partition of the kingdom. Ah, take the box. Whole play takes off from a funny loud lesson. The question. The whole play takes off from a funny loud test. The question. The whole play takes off from the funny loud test. And the question is. Ada, attend panninga. Adnal thana marubadi marubadi koopidranga. Illa, attend pannu vendi avasiyam illa. Idu wrong number. Come on, take the notes. The whole play starts from the funny loud. Paathingla. பேசாம மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. போன் ஆஃப் பண்ணி வைக்க கூடாதுன்னு அசோகன ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு. ஆஃப் ஆயிடுச்சு. தி ஹோல் ப்ளே டேக்ஸ் ஆஃப். மறுபடியும் சொல்றீங்க? ஐயோ. தி க்வெஸ்சன் இஸ் ரிகார்டிங் தி இம்பெண்டிங் டிவிஷன் ஆஃப் தி கிங்டம். தி இம்பெண்டிங் டிவிஷன் ஆஃப் தி கிங்டம். கிளாஸ் டிஸ்பர்ஸ். இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க போங்க. ஓகே. போக சீக்கிரம். அடியே, உங்க அம்மா. ஹலோ ஹலோ ஹலோ, வச்சுட்டியடி கொப்ப அத்தா. வச்சிட்டதுனால நீ தப்பிச்சு போயிட்ட. இல்லைன்னா உனக்கு புண்டு இல்லை பண்ணிருப்பேன். அம்மா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தெரியுமா? அதால நம்ம கிட்ட சேர்ந்து மட்டும் நியாயமா? இனி ஹாயா தூங்கலாம். குட் மார்னிங். பண்ணடி, போன் பண்ணு. இந்த பாடி கார்ட் ஜெயகிருஷ்ணன் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். நம்பியார் ஓ, அதுக்கு இதே ஸ்பெல்லிங் தானா? இதுதான் அந்த ராட்சசி. உன்னை நான் எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்த பிரயோஜனம் இல்ல. முதல்ல ஆன் பண்ணி பேசு. போ 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 போ. யூ பிளாடி ஹெல். யார கூப்பிடுறாரு? யாரு நீ? ஓ, போன்ல பேச தைரியம் இல்லன்னு நேர்ல வாடி. உன் கோளார நான் ரிப்பேர் பண்றேன். நான் கோளாரானதே உங்களால தான். இப்ப காலேஜ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நீங்க தானே ஹீரோ. ஹீரோவா? யாருக்கு ஹீரோ? எந்த ஹீரோ? அந்த மாதிரி அழகிறவன் நான் கிடையாது. தெரிஞ்சுக்க. அந்த சஃபாரி சூட்டும் உங்க கோலிங் கிளாஸும் எவ்வளவு சூப்பரா இருக்கு. உங்களை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். எனக்கு பிடிச்சதே தான். நிறுத்தரே, உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சஃபாரியும் கூலிங் கிளாஸும் போட்டுக்கல. உன்ன மாதிரி முன்ன பின்ன தெரியாத ஏதோ ஒரு பொண்ணு போன் பண்ணி எனக்கு பிடிக்கும்னு சொன்ன உடனே உருகி போற ஜொல்லு பார்த்து கிடையாது. நான் மறுபடியும் எனக்கு போன் பண்ணாத. மீறி பண்ணனா உன் கதை க்ளோஸ். அதுக்கு நான் யாரும் தெரிஞ்சதானே? தெரிஞ்சாலும் தெரியலனாலும் உன் கதை க்ளோஸ் பண்ணுவேன். வெட்டு வைக்கிறியா? இதுக்கு மேல இந்த ஆளு சஃபாரியோட வந்தா இந்த கால மதிக்கிறாருன்னு அர்த்தம். இல்ல, சஃபாரிய மாத்திட்டு வந்தா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். மாமா, மாமா, என்ன இங்க பாத்தீங்களா? பாருங்க, பாடி கார்ட் யூனிஃபார்ம் போடல. ஏய், உங்ககிட்ட யார் அதை போய் ஒளிஞ்சு பார்க்க சொன்னது? ஐயோ, அது இல்ல. இது அந்த புது வேஷம். எனக்கு என்ன விசேஷம்? உன் மாமாவோட பொண்ணு கேட்க கூட வழியா?
இல்ல உங்க கெட்டப் மாறிடுச்சேன்னு கேட்டேன். கெட்டப் செட்டப் உடக்கறடா. பாத்தா மொக்க மாதிரி இருக்கான் இந்த காட்டு காட்டுறான். அம்மோ அவர் மென்டல் ஆயிடுவார் போல இருக்கு. ஆனா உனக்கு என்ன பேசாம போடி. கொஞ்சம் சரி போலாம். ஹலோ ஹலோ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். நல்ல ஸ்டைலா அதுக்கு வேறால பாருடி. அப்ப 10 நிமிஷம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது. எதுக்கு 10 வருஷம் 10 செகண்ட்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் உங்க அப்பனையும் கண்டுபிடிக்கறேன். நானே இந்த Dress-ல நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஆனா ஹேர் ஸ்டைல் தான் ஸ்மார்ட்டாவே இல்ல. ஃப்ரீக்கா இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஷர்ட் பாதி இன்செர்ட் பண்ணனும். இப்போ அதானே ட்ரெண்ட். எனக்கு பிடிக்கலடி. உன் காயா விட்டு ட்ரெண்ட். நான் முடி இப்பதா பக்கற மாதிரி வெச்சிருக்கேன். இன்னும் சொல்லப் போறா நான் சட்டை கட்டிட்டு கூட சுத்துறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? காலேஜ்ல யாரோ ஒரு பொண்ணு பாடி கார்டுக்கு அடிக்கடி போன் பண்ணிட்டு இருக்காளாம். அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிருக்காரு. கூட நீலகண்ட மாமாவும் போயிருக்காரு. டேய் அவ இந்த போனுக்கு எனக்கு போன் பண்ணுவா. அப்ப நான் அவகிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த டைம்ல நீ ஹாஸ்டலுக்கு உள்ள போகணும். யாருக்கும் தெரியாம என் கூட போன்ல பேசுற பொண்ணு யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும் இல்லையா? நான் கண்டுபிடிச்சா போதுமா? நீ கண்டுபிடிக்க வேணாமா? வா. அப்ப அவங்க கூட நின்னு யாரா போன்ல பேசுவாங்க? இங்க இருக்கிற யாரா ஒருத்தர கோத்து விட்டா போதாதா? ஓ கடவுளே. அவதாரப்பா. ரூங்க மறக்காத அப்படியே அமைக்கிறேன். வேண்டாம். நான் கண்டுபிடிக்க போற விஷயத்தை கூட அவகிட்ட சொல்ல மாட்டேன். வரேன். ஹலோ. என்னது காலங்கத்தால எங்க ஹாஸ்டல் முன்னாடி வந்து நின்னுகிட்ட என்ன பண்றீங்க? அடடா நீ இந்த ஹாஸ்டல்ல தான் தங்குறியா? எனக்கு தெரியாமலயே போயிடுச்சு. ஒரு ரூம் நம்பர் என்னன்னு சொல்ல. இந்த ஐடியால வேலைக்காகாது. போன் நம்பர் ரூம் நம்பர்லாம் தெரிஞ்சுகிட்டா என்ன சீக்கிரம் கண்டுபிடிச்சலாம். அதானே? ஓ அந்த மாதிரி ஒண்ணு இருக்கா? அப்ப சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம். நானே கண்டுபிடிக்கிறேன். சொன்ன கேளு புரிஞ்சுக்கோ. நான் ஷார்ப்பா 5:00 அங்க இருப்பேன். சரியா? இருக்குமோ? கேட்கமாட்டேங்குது. எல்லாரும் வெளியிலயே இருக்காங்களே. கையை கண்ணா பின்னாடி எதையும் உடல் வைக்காத. ஐயோ
ஒருத்தர் பத்து பேரா தெரிஞ்சாங்க. அடித்தவரை விழுந்தான். ஒரு அடி கூட மிஸ் ஆகல. எல்லா அடியும் விழ வேண்டிய இடத்துல கரெக்டா விழுந்தது. அப்புறம் என் உடம்ப வச்சு எல்லா அடியும் வாங்கினதுனால ஒரு டேமேஜும் கிடையாது. அடிச்சாங்களா? கேடவே இல்லையா? விழுந்தேன், எல்லாரோட காலையும் விழுந்தேன். அதுக்கப்புறம் அடிக்கிறத நிறுத்திட்டு மிதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, அதுக்கு நடுவில் இதெல்லாம். அந்த ஒரு காலர்தான் என்ன வச்சு ஃபுட்பால் ஆனாங்க. மல்லிகா, கொஞ்சம் தண்ணிய சூடாக்குமா, என்ன முக்கி எடுக்கணும். அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சா என்கிட்ட சொல்றீங்களா? என்ன பிரச்சனை? நான் கூட கேள்விப்பட்டேன், நீ கட்டிக்கு போற இடம் ரொம்ப பெரிய இடமாச்சே. எனக்கு அவ்வளவு பெரிய இடம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், சின்ன இடமா இருந்தா போதும். Thank you அம்மு, thank you so much. என்ன விட சின்ன ஒரு ஆளே, வெத்தலையில மை போட்டு தேடினாலும் கிடைக்காது. Thank you அம்மு, congratulations அப்பா. ஏய் உருளாதடா, புழு நஞ்சு காக்கா குதிரை போடு போது. அடங்கடா அம்மு, எக்ஸ்கர்ஷன் டேட் முடிவாயிடுச்சு. ஜெயகிருஷ்ணன் பேரையும் உன் பேரையும் கொடுத்துருக்க. இவன் பேர இருக்கு செப்பரேட்டா கொடுத்த. அம்மு உடைய இவன் அட்டாச்சு தானே, ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீ. உங்களுக்கு சிரிப்பு வரல? ஜெயகிருஷ்ணா ப்ளீஸ், இந்த எக்ஸ்கர்ஷன் டைம்லயாவது அம்மா கொஞ்சம் ஃப்ரீயா விடு. எக்ஸ்கர்ஷன்ல பாடி கார்டுக்கு அதிக வேலை இருக்கும். அம்மா பின்னாடி பசங்க சுத்து சுத்து சுத்துவானுங்க. எவன்டி அவன்? அம்மு பின்னாடி சுத்துறதுக்கு நான் இருக்கும் போது வேற ஏன் சுத்துவான்? நீ அம்முக்கு பின்னாடி இல்ல முன்னாடிதான் நடக்கணும். நந்தி முன்னாடிதான் இருக்கும். கலாச்சிட்டதா கர்வப்படாத, பொண்ணுங்க முன்னாடி சீன் போடாத. எக்ஸ்கர்ஷனுக்கு அந்த பொண்ணு வருவாளா? எந்த பொண்ணு? எந்த பொண்ணு? என்ன இப்ப யாரோ ஒரு பொண்ணை பத்தி சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லலையே. நடுவுல எப்படியாவது அவளை போட்டோ எடுத்துருங்க, அத வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சலாம்ல. இங்க பாரு, அவ காதலிக்கிறது என்னையா இல்ல உன்னையா? என்னையான உன்னையான ஏன் டவுட்? உன்னதான்?